எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 11 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியில் பாருங்கள். முதல் கேள்வி, நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். அடுத்து இரண்டாவது கேள்வி, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். மூன்றாவது கேள்வி, அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் வே. ராமலிங்கனார். வே. ராமலிங்கனார். அடுத்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கனார். வே. ராமலிங்கனார். மலைக்கல்லன் சங்கொலி என்கதை எனும் நூல்களை எழுதியவர் வே. ராமலிங்கனார். அடுத்து ஆறாவது கேள்வி, ஔவைக்கு உதவியவர் யார் அதியன். ஐங்குறுநூறு தொகுப்பித்தவன் யானைகட் சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை அடுத்து எட்டாவது கேள்வி, நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி ஒன்பதாவது கேள்வி, அகநானூறு தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி அடுத்து குறுந்தொகையை தொகுப்பித்தவன் பூரிக்கோ கம்பராமாயணம் எழுத உதவியவர் சடையப்ப வள்ளல் சீராப்புராணம் எழுத உதவியவர் சீதக்காதி அடுத்து நலவென்பா எழுத உதவியவர் சந்திரன் ஸ்வர்கி ஒன்றல்ல இரண்டல்ல பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி. அடுத்து பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. அடுத்து தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி. அடுத்து தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்ற கவிஞர் உடுமலை நாராயணகவி. முல்லைக்கு தேர் தந்த புகழ்பெற்றவன் வேல்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணவள்ளல் குமணன். அடுத்து உலக வழக்கு செய்யுள் வழக்கு பற்றி குறிப்பிடுபவர் தொல்காப்பியர்
எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என்று பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் அடுத்து இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்து கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்ற பாடல் வரிகளை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்து நெறி எனும் சொல்லின் பொருள் வழி. அடுத்து குரலாகும் பிரித்தெழுதுக குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி. கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் மோனை சொற்கள் என்ற முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது கொல்லா கொள்கை அடுத்து கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் எதுகை சொற்கள் அன்பும் இன்பம். அதாவது இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் இயைபு சொற்கள் தரலாகும் குரலாகும் என ரெண்டு வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து கீழ்காண்பனவற்றுள் பயின்று வரும் இயைபு சொற்கள் புகழாது இகழாது அடுத்து பொறுத்துக விரதம் நோன்பு நெறி வழி குறி குறிக்கோள் பொழிகிற தருகின்ற. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து 33 நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று காந்தி புராணம் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது இவ்வடிகளில் அமைந்த முரண் சொற்கள் புகழாது இகழாது அடுத்து கொல்லாவிரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக இவ்வடிகளில் நோன்பு எனும் பொருள் தரும் சொல் விரதம் கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக இவ்வடிகளில் நோன்பு எனும் பொருள் தரும் சொல் விரதம். நன்றி எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 12 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதிகனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, ராஜகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் சுரதா. அடுத்து இரண்டாவது கேள்வி, உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் சுரதா. தேன்மலை துறைமுகம் அமுதும் தேனும் முதலிய நூல்களை படைத்த கவிஞர் சுரதா.
நான்காவது கேள்வி, குற்றியலுகரம் பெறும் மாத்திரை அளவு, குற்றியலுகரம் பெறும் மாத்திரை அளவு, அரை மாத்திரை, குற்றிய நிகரம் பெறும் மாத்திரை அளவு, அரை மாத்திரை, அரை மாத்திரை. குற்றிய நுகரத்தின் வகைகள் ஆறு. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி. ஏன்னா தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. ஐந்துங்கிறது தவறு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, சார்பெழுத்து 10, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று, தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று தெலுங்கு. அடுத்து வான்முகிலினும் புகழ்படைத்த உபகாரி என்ற பாடலடியில் இடம்பெற்ற முகில், உபகாரி ஆகிய சொற்களின் பொருள். ஆப்ஷன் ஏ, மேகம் வள்ளல். முகில்னா மேகம், வள்ளல்னா உபகாரி. அடுத்து ஊட்டுக்கு போகணும் என்ற பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர். இதுக்கு சரியான விடை வீட்டிற்கு போக வேண்டும். அடுத்து 11வது கேள்வி, இந்திய அஞ்சல் துறை உடுமலை நாராயணகவியின் அஞ்சல் தலையை எந்த ஆண்டு வெளியிட்டது? இந்திய அஞ்சல் துறை உடுமலை நாராயணகவியின் அஞ்சல் தலையை எந்த ஆண்டு வெளியிட்டது? 2008. அடுத்து இசைப்பாடல் இலக்கியம் பரிபாடல், பரிபாடல். அடுத்து அகம்புறம் மெய்ப்பொருளாக கொண்ட இலக்கியம் சங்க இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள். அடுத்து வான்புகள் கொண்ட இலக்கியம் திருக்குறள், திருக்குறள். அடுத்து தானிய கதிருக்கு கூறப்பட்ட உவமை பொன். மனிதனின் சிந்தனை காலம் கடந்தும் வாழ்வதற்கு காரணம், மனிதனின் சிந்தனை காலம் கடந்தும் வாழ்வதற்கு காரணம் எழுத்து மொழி, எழுத்து மொழி. விரதம் எனும் சொல்லின் பொருள் நோன்பு. அருள் எனும் சொல்லின் பொருள் இரக்கம், அருள் எனும் சொல்லின் பொருள் இரக்கம். அச்சம் எனும் சொல்லின் பொருள் பயம், பயம். பொழிகிற எனும் சொல்லின் பொருள் தருகின்ற, தருகின்ற. தந்துதவும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும், தந்து கூட்டல் உதவும். அடுத்து குற்றிய நிகரம் பயின்று வந்த சொல் கொக்கியாது, கொக்கியாது. தமிழ் இரட்டை வழக்கு, கன்னடம் கிளைமொழி. அடுத்து வட்டார மொழி கீது, பேச்சு வழக்கு நல்லா சாப்தான். ஆப்ஷன் ஏ. அடுத்து அதிமதுரம் மிகுந்த சுவை, களித்திட மகிழ்ந்திட, கொம்பு கிளை, ஈன்று பெற்று. அதிமதுரம் மிகுந்த சுவை, களித்திட மகிழ்ந்திட, கொம்பு கிளை, ஈன்று பெற்று. ஆப்ஷன் ஏ. அடுத்து நாவட்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது, நாவட்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு, கோழிக்குண்டு. நன்றி எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம்.
இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 13க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதிகன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்தலத கிடைப்பது நேற்றிரவு. அடுத்து, சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை எனும் நூல் படைத்த கவிஞர் ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் எனும் நூலுக்கு தமிழ் வளர்ச்சிக் கழக பரிசு பெற்றவர் ராஜமார்த்தாண்டன். அடுத்து, பெருவாழ்வு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் வாழ்வு. அடுத்து, ஊரின் வடகோடியில் இருந்த மரம் நாவல் மரம் நாவல் மரம். தாத்தா நட்டு வைத்த மரம் நாவல் மரம் நாவல் மரம். அடுத்து, பொறுத்துக ஆப்ஷன் பி, பரவசம் பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு. அடுத்து, துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல் பரவி விரவி கோடி கோடினா எல்லை. அடுத்து 8வது கேள்வி, செங்காய் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் காய் செம்மை கூட்டல் காய். அடுத்து, இரவில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வவ்வால் கூட்டம் வவ்வால் கூட்டம். அடுத்து, நாவற்பழங்களை உதிர்த்து விடுவனவற்றுள் பறவைகள் அல்லாத ஒன்று அணில் அணில். அடுத்து, பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நாவல் மரம் நாவல் மரம். அடுத்து, நேற்று இரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்தது நாவல் மரம் நாவல் மரம். குன்றுகளின் நடுவே மாமலை போன்றது நாவல் மரம் நாவல் மரம். அடுத்து, கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர் கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலை இயற்றியவர் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலை இயற்றியவர் ராஜமார்த்தாண்டன். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். அடுத்து, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை முண்டந்துறை. காட்டாறு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. அடுத்து, அணைத்துண்ணி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது நேரமாகி நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வேட்டையாடிய. அடுத்து, காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. அடுத்து, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் கோவை. தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை முண்டந்துறை. நன்றி.
எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 14 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, உலகில் உள்ள யானை வகைகள். இரண்டு. அடுத்து, ஆண் பெண் ஆகிய இரண்டுக்கும் தந்தம் கொண்ட யானை வகை. ஆப்பிரிக்க யானை வகை. நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல் இலைதலைகளை உணவாக கொள்ளும் விலங்கு யானை. அடுத்து, கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதியாக உள்ள விலங்கு. கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதியாக உள்ள விலங்கு யானை. நன்கு வளர்ந்த கரடியின் எடை. நன்கு வளர்ந்த கரடியின் எடை 160 கிலோ. தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த உணவையும் வேட்டையாடாத விலங்கு புலி. அடுத்து, பண்புள்ள விலங்கு என்றழைக்கப்படும் விலங்கு புலி. இரவில் மட்டும் வேட்டையாடும் தன்மை கொண்ட விலங்கு கரடி. மன்னிக்கவும், கரடி இல்லை, புலி. இரவில் மட்டும் வேட்டையாடும் தன்மை கொண்ட விலங்கு புலி. அடுத்து, அழகில் சிறந்த மான் வகை புள்ளிமான். இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசனாக குறிப்பிடும் விலங்கு இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசனாக குறிப்பிடும் விலங்கு புலி. அடுத்து, நினைவாற்றல் என்னும் சொல்லை பிரித்தெழுதல் கிடைப்பது நினைவு கூட்டல் ஆற்றல். நினைவு கூட்டல் ஆற்றல். முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு 895 சதுர மீட்டர். 895 சதுர மீட்டர். அடுத்து, வேட்கை எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். மூவிடங்களிலும் குறுகும் குறுக்கம் ஐகார குறுக்கம். சொல்லுக்கு முதலில் மட்டுமே குறுகும் குறுக்கம் ஔகார குறுக்கம். வையம் சமையல் பறவை ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம் ஐகார குறுக்கம் என வையம் ஐ சமையல் ஐ பறவை ஐ. அடுத்து, ஔவையார் வௌவால் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம் ஔ வௌவுனா இவ் கூட்டல் ஔ அப்ப ஔகார குறுக்கம். சொல்லின் இடையிலும் கடையிலும் வராத குறுக்கம் ஔகார குறுக்கம். மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு கால் மாத்திரை. ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு கால் மாத்திரை.
ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு கால் மாத்திரை, மெய்யெழுத்து பெறும் மாத்திரை அளவு, மெய்யெழுத்து பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை, அரை மாத்திரை. உயிர்குறில் பெறும் மாத்திரை அளவு ஒன்று, உயிர் நெடில் பெறும் மாத்திரை அளவு இரண்டு, இரண்டு உயிர்குறில் பெறும் மாத்திரை அளவு ஒன்று, உயிர் நெடில் பெறும் மாத்திரை அளவு இரண்டு. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 15 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதிகனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, வாய்மை எனப்படுவது, வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல், தீங்கு தராத சொற்களை பேசுதல். அடுத்து, டே செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும், பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். அடுத்து, பொருட்செல்வம் பிரித்தெழுதுக, பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, யாது கூட்டல் எனின், யாது கூட்டல் எனின். தன் கூட்டல் நெஞ்சு என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது, தன் நெஞ்சு. அடுத்து, தீது கூட்டல் உண்டோ என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது, தீதுண்டோ. முப்பால் பொய்யாமொழி தெய்வநூல் போன்ற பிற பெயர்களில் அழைக்கப்படும் நூல், முப்பால் பொய்யாமொழி தெய்வநூல் போன்ற பிற பெயர்களில் அழைக்கப்படும் நூல், திருக்குறள். திருக்குறளில் அமைந்த மொத்த குறட்பாக்கள் 1330. திருக்குறள் பகுப்பு மூன்று, மூன்று. பத்தாவது கேள்வி, பொறுத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அழுக்காறு பொறாமை, ஆக்கம் செல்வம், கேடு வறுமை, ஏதிலார் பிறர். அடுத்து, 11வது கேள்வி, பொறுத்துக ஆப்ஷன் டி. பூரியார்னா இழிந்தவர், வாய்மை உண்மை. செவ்வியான் சான்றோர், தீது குற்றம். அடுத்து, 12வது கேள்வி, தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் வாய்மை, தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் வாய்மை. யாண்டு என்ற சொல்லின் பொருள், யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு. அடுத்து, யாண்டுலனோ எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, யாண்டு கூட்டல் உளனோ, யாண்டு கூட்டல் உளனோ. அடுத்து, கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது, கல்லலை. அடுத்து, கோப்பெரும் நட்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர், கோப்பெரும் நட்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். காவட்பெண்டு, காவட்பெண்டு. எட்டு தொகை நூல்களுள் ஒன்று,
புறநானூறு. எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல். தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் புறநானூறு. அடுத்து கோப்பெரும் நட்கிள்ளி டேஸ் மன்னன், சோழ மன்னன், சோழ மன்னன். காவட்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல், காவட்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல் புறநானூறு. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக, ஆப்ஷன் டி காவட்பெண்டு. கோப்பெரு நட்கிள்ளியின் தாய் என்பது தவறு, என செவிலித்தாய். அடுத்து பொருத்துக, ஆப்ஷன் ஏ, அதாவது சிற்றில்னா சிறு வீடு, கல்லலை கட்குகை, யாண்டு எங்கே, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த, யாண்டுனை எங்கே, ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த. இருபத்தி மூன்றாவது கேள்வி, புலி சேர்ந்து போகிய கல்லலை போல, புலி சேர்ந்து போகிய கல்லலை போல, இதில் குகை எனும் பொருள், அலை அலைனா குகை என்னும் பொருள். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக, யாண்டு இங்கே, என எங்கே என்பது தான் சரி. அடுத்து சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க, இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க, ஆப்ஷன் ஏ அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான், அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான். அடுத்து ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது, வாரணம், வாரணம்னா யானை. அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடும், பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடும். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது, மாடி வீடு, மாடி வீடு. அடுத்து பூட்டுங்கதவுகள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, பூட்டும் கூட்டல் கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள். அடுத்து தோரண மேடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, தோரணம் கூட்டல் மேடை, தோரணம் கூட்டல் மேடை. அடுத்து வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், வாசல் அலங்காரம், வாசல் அலங்காரம். அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து நூலாக வெளியிட்டவர், நா வானமாமலை, நா வானமாமலை. அடுத்து குறையில்லாத வீரன், குறையில்லாத வீரன் கட்டபொம்மன், கட்டபொம்மனின் நாடு பாஞ்சாலங்குறிச்சி, கட்டபொம்மனின் நாடு பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியில் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும் இடம், வீடுகள், வீடுகள். நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிப்பவை, நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிப்பவை. பசு புலி, பசு புலி. பாஞ்சாலங்குறிச்சியின் தண்ணீருக்கு கூறப்பட்ட உவமை, பால், பால்.
கறந்து வைத்த பாலை குடிக்காதது. காகம், காகம். வீரம் மிகுந்த நாடு, வீரம் மிகுந்த நாடு பாஞ்சாலங்குறிச்சி, பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியில் நாட்டின் வளத்தை கூறி விளையாடியது. மயில், மயில். அன்பு வளரும் நாடு, அன்பு வளரும் நாடு பாளையங்கோட் மன்னிக்கவும் பாஞ்சாலங்குறிச்சி, நான் தவற சொல்லிட்டேன். அன்பு வளரும் நாடு பாஞ்சாலங்குறிச்சி. அடுத்து பொறுத்துக, ஆப்ஷன் ஏ. வாரணம், வாரணம்னா யானை, பரி குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு. பரி வளரும் சாலை, இதில் பரி என்பதன் பொருள். குதிரை, அடுத்து கமுகு என்பதன் பொருள். பாக்கு, பாக்கு. வாரணம் என்பதன் பொருள் யானை, யானை. வாரணம் என்பதன் பொருள் யானை. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 16 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதிகன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். இந்த காணொளியில் முழுக்க முழுக்க முத்துராமலிங்க தேவரை பற்றிய கொஸ்டின், அத்தனை வினாக்களும் இடம்பெற்றுள்ளது. இது முக்கியமான வீடியோ, அதாவது முழுசாக பாருங்கள். முதல் கேள்வி, முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி, நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர். தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிகா. அடுத்து தந்தை பெரியாரால் சுத்தத்தியாகி என்று போற்றப்பட்டவர், அதாவது பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் பசும்பொன், பசும்பொன். முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் கமுதி, கமுதி. அடுத்து முத்துராமலிங்க தேவர் படித்து கொண்டிருந்த போது பரவிய நோய் ஃப்ளேக் நோய், ஃப்ளேக் நோய். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட தலைவர், வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர், பாலகங்காதர திலகர். அடுத்து வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் நேதாஜி, நேதாஜி எனும் வார இதழை நடத்தியவர், நேதாஜி எனும் வார இதழை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர், முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி, சாயல்குடி. அடுத்து
முத்துராமலிங்க தேவரின் பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று கூறியவர். காமராசர். தென்னாட்டு சிங்கம் முத்துராமலிங்க தேவர். அடுத்து முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு 1937. முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம் கமுதி. கமுதி குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. அடுத்து பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை ஏற்படுத்தப்பட்ட இடம் கமுதி. பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை ஏற்படுத்தியவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தியவர் முத்துராமலிங்க தேவர். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தியவர் உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடியவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவர் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995. நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு 1939. பிரவசன கேசரி சன்மார்க்க சண்டமாரதம் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து இளமையில் அன்னையை இழந்து இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 17 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதிகன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். முதல் கேள்வி, சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் இன்பம் எனும் நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தமிழ் இன்பம். தமிழ் இன்பம். அடுத்து வாவு சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த ராபி சேதுவின் நூல் கடற்கரையினிலே. கடற்கரையினிலே. அடுத்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் தமிழ் இன்பம். தமிழ் இன்பம். அடுத்து பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. பந்தர் கடைப்போடி, மைஞ்சு முதற்போடி, அஞ்சு முற்றுப்போடி, அரையர் இடைப்போடி. அடுத்து 7வது கேள்வி, வழக்கு டேஸ் வகைப்படும், இரண்டு வகைப்படும். இயல்பு வழக்கு டேஸ் வகைப்படும், மூன்று வகைப்படும். மூன்று வகைப்படும்.
தகுதி வழக்கு டேஸ் வகைப்படும், மூன்று வகைப்படும். அடுத்து முன்பின் தொக்கப்போலி என குறிப்பிடப்படுவது. இலக்கணப்போலி, இலக்கணப்போலி. அடுத்து புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண் ஆகிய சான்றுகள் டேஸுக்கு சான்றாகும், இலக்கணப்போலி. அடுத்து இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள், மருவு, மருவு. அடுத்து தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது, தகுதி வழக்கு. தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. அடுத்து ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள், குழுவுக்குறி. ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள், குழுவுக்குறி. பொன்னை பரி என்பர், இது எவ்வகை தகுதி வழக்கிற்கு சான்று, குழுவுக்குறி, குழுவுக்குறி. கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, இவை எவ்வகை தகுதி வழக்கிற்கு சான்றுகள், இடக்கரடக்கள். சுடுகாட்டை நன்காடு என்பது மங்களம். போலி டேஸ் வகைப்படும், மூன்று வகைப்படும். அடுத்து இடக்கரடக்கள் அல்லாதது, சுடுகாட்டை நன்காடு என்பது, என இது மங்களம். மீதி மூன்றும் இடக்கரடக்கள். கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன் என்பது இடக்கரடக்கள். பொறுத்துக, ஆப்ஷன் ஏ, ஒன்றுக்கு போய் வந்தேன் என்பது இடக்கரடக்கள். கருப்பாடு என்பதை வெள்ளாடு என்பது மங்களம். பொன்னை பரி என்பது குழுவுக்குறி. தஞ்சாவூரை தங்சை என்பது மருவு. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக, முகன், முற்றுப்போலி என்பது பொருந்தாத இணை. பொருந்தாத இணை. அடுத்து அடுத்து 22வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷன் சி, ஆடையை காரை எனல் மருவு. இதுதான் பொருந்தாத இணை. வேயா மாடம் எனப்படுவது, வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது, சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அழுவம், இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். உறவு நீர்னா கடல், கடல். அடுத்து கடலில் துறையறியாமல் கலங்குவன, கடலில் துறையறியாமல் கலங்குவன மரக்கலங்கள், மரக்கலங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 18 காணொளி. ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 18 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, தூண் எனும் பொருள் தரும் சொல் மதலை, மதலை. பெரும்பாலாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களின் ஆசிரியர்,
பெருமாநாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாளை ஆகிய நூல்களின் ஆசிரியர். கடியலூர் உருத்திரங்கண்ணனார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்து பெருமாநாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன், பெருமாநாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன், தொண்டைமான் இளந்திரையன். அடுத்து உருத்திரங்கண்ணனார் வாழ்ந்த ஊர், உருத்திரங்கண்ணனார் வாழ்ந்த ஊர் கடியலூர், கடியலூர். கடலில் துறையறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைப்பது கலங்கரை விளக்கம், கலங்கரை விளக்கம். கடலில் துறையறியாமல் கலங்குவது கப்பல், கப்பல். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம், கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் கலங்கரை விளக்கம். அடுத்து வானமூன்றிய மதலை போன்றது கலங்கரை விளக்கம், கலங்கரை விளக்கம். இயற்கை வங்கூல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள், அதாவது வங்கூல்னா காற்று, வங்கூல்னா காற்று. மக்கள் டேசேரி வெளிநாடுகளுக்கு சென்றனர், மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். அடுத்து புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது, புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது கடல், கடல். பெருங்கடல் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல், பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது இன்றாகி, இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை, எதுகை இடம்பெறாத இணை. அதாவது இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை, ஆனால் அந்த எதுகை இல்லாத சொல் ஆப்ஷன் ஏ இரவு இயற்கை, என இதில் முதல் எழுத்து தான் ஒன்றி வந்திருக்குது, அதனால் இது மோனை. இப்போ இது எதுகை இடம்பெறாத இணை. மீதியெல்லாம் பாருங்கள் வங்கம், சங்கம், அசைவு, இசைவு, உலகு, புலவு, இதில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதனால இந்த மூணும் எதுகை. அடுத்து நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல், நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு, அகநானூறு. கலித்தொகையில் மருதத்திணை பாடல்களை பாடிய புலவர், கலித்தொகையில் மருதத்திணை பாடல்களை பாடிய புலவர். மருதன் இளநாகனார், மருதன் இளநாகனார். அடுத்து கவின்மிகு கப்பல் எனும் தலைப்பில் அமைந்த பாடல் இடம்பெறும் நூல் அகநானூறு, கவின்மிகு கப்பல் எனும் தலைப்பில் அமைந்த பாடல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. எல் என்ற சொல்லின் பொருள், எல் என்ற சொல்லின் பொருள் பகல். அடுத்து பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்வது, பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்வது நாவாய், நாவாய். கலங்கரை விளக்கம் எனும் பொருள் தரும் சொல், கலங்கரை விளக்கம் எனும் பொருள் தரும் சொல் மாட ஒள்ளெறி, மாட ஒள்ளெறி. அடுத்து தமிழரின் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது, தமிழரின் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம், ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகின்றது முன்னீர் வழக்கம், அதாவது இதில் முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை அந்த மாதிரி ஒரு வாக்கியம் வரும், அதுதான் தொல்காப்பியம். இப்போ இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க.
முன்னீர்னா தொல்காப்பியம், முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை தொல்காப்பியம், கடற்பயணத்தை குறிப்பது. அடுத்து கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை கூறும் நூல். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை கூறும் நூல். பட்டினப்பாளை, பட்டினப்பாளை. அடுத்து பல வகையான கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நூல். பல வகையான கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நூல். சேந்தன் திவாகரம், சேந்தன் திவாகரம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 18 காணொளி. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 19 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, மரத்தினால் ஆன ஆணி. தொகுதி. அடுத்து பழந்தமிழர் டேஸ் வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம். ஆமைகள். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி, வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். கடல் கப்பல் என்பன இயற்சொல். வங்கூல் அலுவம் என்பன வங்கூல் அலுவம் திரிசொல். சாவி ஜன்னல் பண்டிகை ரயில் என்பன திசை சொல். வருடம் மாதம் கமலம் என்பன வடசொல், வடசொல். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில், மயில். அடுத்து பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு, வெறுப்பு. ஏடு எடுத்தேன் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன், ஏடு கூட்டல் எடுத்தேன். அடுத்து துயின்றிருந்தார் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார், துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது என்றுரைக்கும். அடுத்து பாரதிதாசரின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார், பிசிராந்தையார். பின்வருவனவற்றுள் கதிரவனை குறிக்கும் சொல் பரிதி, பரிதி. பின்வருவனவற்றுள் மேகம் என்பதை குறிக்கும் சொல் முகில், முகில். அடுத்து வீரர்களின் தோள்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது வீரர்களின் தோள்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மலை. அடுத்து பசுமையான தோகைகளை உடையது மயில். அடுத்து ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி.
கல்வியை போல் டேஸ் செல்லாத செல்வம் வேறில்லை. கல்வியை போல் விலையில்லாத செல்வம் அது வேறில்லை. அடுத்து வாய் தீயின் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கேடு கூட்டல் இல்லை. கேடு கூட்டல் இல்லை. அடுத்து எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். எவனொருவன். சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல். சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல். நாலடியார். நாலடியார். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 20 காணொளி. டெஸ்ட் நம்பர் 20 காணொளி. முதல் கேள்வி: ஓதுவது ஒளியேல் என்ற பாடலடிகளை இயற்றியவர் யார்? ஔவையார். அடுத்து கல்விக்கு அழகு கசடர மொழிதல் என்ற பாடலடிகளை இயற்றியவர் அதிவீர ராமபாண்டியன். அதிவீர ராமபாண்டியன். உடலின் சிறுமை கண்டொன் பிளவர் கல்விக்கடலின் பெருமை கடவார் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நன்னெறி. அடுத்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவற்கு மாடல்ல மற்றையவை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள். நாலடியார் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நாலடியார் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். அடுத்து திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றத்தக்க நூல் நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றத்தக்க நூல் நாலடியார். விச்சை என்பதன் பொருள். விச்சை என்பதன் பொருள் கல்வி. அடுத்து காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். காலமறிதல். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத நாடு. அடுத்து பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்கிறோம் என்று பாடியவர் பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்கிறோம் என்று பாடியவர் பாரதியார். பாரதியார். உயர்வடைவோம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. உயர்வடைவோம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. உயர்வு கூட்டல் அடைவோம். உயர்வு கூட்டல் அடைவோம். அடுத்து இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. இவையெல்லாம். இவையெல்லாம். திருக்குறளனார் என்று அழைக்கப்படுபவர் திருக்குறளனார் என்று அழைக்கப்படுபவர் வி முனிசாமி. வி முனிசாமி. அடுத்து வள்ளுவர் உலகம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் வி முனிசாமி. வி முனிசாமி. உலகில் மிகவும் அருமையானது. உலகில் மிகவும் அருமையானது காலம். காலம். டேஸ் ஓர் ஒளிவிளக்கு காலம். காலம்.
நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை போன்ற படைப்புகளை இயற்றியவர் சுப்ரபாரதிமணியன். கனவு எனும் இதழுடன் தொடர்புடையவர் சுப்ரபாரதிமணியன். நன்னூலின்படி தமிழிலுள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு. எழுதினான் என்பது வினை பகுபதம். பெயர் பகுபதம் டேஸ் வகைப்படும் ஆறு வகைப்படும். அடுத்து காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. கீழ்கண்டவற்றுள் பெயர் பகுபதத்தை தேர்ந்தெடு பெரியார். நன்றி.